गजाननम भूतगणातिशेवितं कवित्तजम्बूदपरक्षारवक्षितं उमासुतं जोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंगजं वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனு கரகரூகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நிறைய பேர் வடபழனியில் இருக்கக்கூடிய ஷாப் வந்து கேட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய கால் பண்ணாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக 7397394829 கொடுத்து இப்போ எல்லாருமே ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி பரவிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் அவங்க சொன்னாங்க, சார் இப்போ இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வெளிநாடுகள்லேருந்தும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உபயோகரமான சில விஷயங்கள்லாம் நம்ம காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்மளுக்குள்ளே இருந்து நம்ம இறைவனை நோக்கிய பிரயாணங்களில் அந்த இறைவனை நோக்கிய ஒவ்வொரு அடிக்கும் நம்ம உகந்த அதே மாதிரி ஆகர்ஷணம் வாய்ந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விளக்கு பூஜையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க, சார் விளக்கு பூஜையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்ன டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 7/3/2021 ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பண்ணுறோம். 7/3/2021 இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். ஏன்னா விளக்கு பூஜை நிறையா பேர்த்த வச்சு பண்ண முடியாது. அதனால் 7397394829 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம வலது கையில் போடுவோம், தர்பையில் மோதிரம் மாதிரி போடுவோம், அதுக்கு பேர் பவித்ரம்னு பேர், பவித்ரம் அப்படின்னு பேர். இப்படி நீங்கள் கங்கணமெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த பவித்திரத்தை போட்டுட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களில் ரொம்ப ஸ்ரத்தை இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பவித்திரம் ஆட்டினதுக்கப்புறம் முழுமையான அந்த பூஜையிலேயே நம்மளுடைய மனசு வந்து இருந்துகிட்டு இருக்கும். நம்மளுடைய மந்திரங்கள் சிதறாது, ஏன்னா தர்பைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதை ஒரு இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களில் நம்ம நிறைய பேர் சனீஸ்வரரை பற்றி பேசியிருப்போம், ஈஸ்வர பட்டம் வாங்கினார் அப்படிலாம் சொல்லியிருப்போம். சனீஸ்வரர்னு மெதுவாக நகரக்கூடிய கிரகம்னு பேர். சரி, நவகிரகங்களில் நாராயணனுடைய நாமத்தை வாங்கின கிரகம் எது? இத்தனை நாள் நம்ம அதை கேட்டிருப்போம், ஆனால் நம்ம வந்து அதை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். நாராயணருடைய நாமத்தை பெற்ற கிரகம் எது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/2/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 14ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். மதியம் 12:27 வரை பின்பு மகம். இன்றைய திதி சதுர்தசி. மதியம் 3:49 வரை பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், மகர ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்தே பௌர்ணமி ஆகப்பட்டது ஆரம்பிக்குது. நாளைக்கு மாசி மகம் ரொம்ப விசேஷம், அதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள், வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு வேலை, இந்த வயசுக்கு மேலே யார் சார் வேலை கொடுக்குறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காள், நிச்சயம் அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த ஊருக்கு போகலாம், இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருவாள். நல்ல செய்திகளும் நிறைய, பூஜை புனஸ்காரங்கள் ஸ்ரத்தா பக்தியோடு நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். சொந்தக்காரா பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இடவிடாத முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தவிர ரொம்ப வயசானவாட்ட சில விஷயத்தை பகிர்ந்து பேர் அவள் சந்தோஷப்படுவாள். சில நேரங்கள் எடுத்த முயற்சிக்கு இறைவன் 10 மடங்கு பலன் கொடுப்பான்ங்கிறது உண்மைதான். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பண்ணவா இதை உணருவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகனே. வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே. விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனம் விநாயகனே. வேட்கை தணிப்பான் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே,
ஒரு விஷயத்துக்காக 10 தடவை முயற்சி எடுக்கலாம் 100 தடவை முயற்சி எடுத்தா 1000 தடவை முயற்சி எடுத்தா இந்த முயற்சிக்கு பூரா நம்ம ஒருத்தரே பண்ணா பத்தாதுங்க கூட இருக்கிறவளுடைய சப்போர்ட்னஸ் தேவை அந்த சப்போர்ட்டோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபேஷன் டிசைனிங் படிச்சவ அதே மாதிரி ஐடில வொர்க் பண்றவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்கவங்க கார்மெண்ட் சம்பந்தமான தொழில்ல இருந்துட்டு இருக்கவங்க கஷ்டப்பட்டு உழைத்து அந்த உழைப்புல இருந்து கொஞ்சம் சம்பாதிச்சவங்க மேலும் ஒரு வீடு வாங்கினாங்க அப்படினு சொன்னா இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி ஆகும் இந்த மாதிரி படிப்படியா முன்னேறிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு எதுவும் நடக்கலையே நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கனே அப்படினு சொல்ற வாளுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக வருங்காலத்துல நிகழும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் காலை வேளைகளில் இருக்கும் மத்தியான வேளைகளில் ஒற்றுமையாகும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுன ராசி என்பவர்களே நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா பணம் பொருளாதாரம் இந்த உலகத்துல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் போகும் ரொம்ப நாளா பார்க்காத நல்ல மனிதர்களை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்துல பெறுவீங்க நிறைய பேர் உங்க கூட வெச்சிருந்த வாளை வேண்டாம் வேலைக்கு 5 பேர் இருந்தா போதும் இதை வைத்து நம்மளுடைய தொழில் செய்வோம் அப்படிங்கற ஒரு முயற்சியில பண்ணுவீங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஆகும் 100 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல 50 ரூபாய் சம்பாதிச்சோம் ஆனா 100 ரூபாய் சம்பாதிக்கும் போது நிம்மதி இல்ல 50 ரூபாய் சம்பாதிக்கும் போது நிம்மதியா இருக்குப்பா ஏனா முன்னாடி சேவிங்ஸும் அதே தான் இப்போ சம்பாதிச்ச சேவிங்ஸும் இதே தான் சரி இதுவே போதும்னு சொல்ற அளவுக்கு திருப்தி அடைவீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பவர்களே ஒரு காரியத்தை நினைச்சு 100 மடங்கு அதை பத்தியே சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்வம் கூடும் உண்மைதான் ஆனா அதுவே நினைச்சு இதாயிடுமோ அதாயிடுமோன்னு நம்ம பயந்தோம் அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பயப்படவே பயப்படாதீங்க எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில நேரங்கள் ஏற்படுத்தின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க இருந்துட்டு போட்டோம் நீங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரம் கூட மாட இருந்துட்டு இருக்கிறவாளே வேலை செய்யறாளா இல்லையா ஏதோ காமிக்கிற வேலை செய்யற மாதிரி அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் ஆபீஸ்ல வரும் அதை வெளிப்படையா கேட்டுறாதீங்க சில விஷயத்தை ரொம்ப அழகா சூக்ஷமா செஞ்சேன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடுங்க சிம்மராசி என்பவர்களே ஒரு காரியத்தை பண்ணும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சக்சஸ் ஆகும் ஆனா அதுக்கு யாரும் மோட்டிவேஷன் கொடுக்கல யாரும் என்கரேஜ் பண்ணல அப்படிங்கும் போது சே இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னடா இது நம்மளை ஒரு பாராட்டுதல் கூட தெரிவிக்கிறதுக்கு மனசு இல்லையா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீடெல்லாம் நல்லா இருக்குப்பா பக்கத்தில் எழுத்தாப்பில் இருக்கிறவாதான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறா இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ப்ளஸ் அண்ட் ஒரு மைனஸை நீங்கள் யதார்த்தமாக சொல்லிட்டு போய் மைனஸ் இல்லாத இடமே கிடையாது மைனஸ் இருக்கத்தான் சரியும் ஆக எல்லா காரியங்கள்லையும் அட்ஜஸ்ட்டு சரி பரவாயில்ல நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துப்பீங்க இதனால நிறைய யோசிச்சு பார்க்கும்போது சே நமக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கவே கிடையாது மற்றவாளுக்கு தான் வேலை செஞ்சுருக்கோம் மற்றவாளுக்கு தான் இதை பண்ணியிருக்கோம் எல்லா விஷயத்தையும் இன்றைய தினத்தை சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வேலையில் இருக்கவா புதிய தொழிலில் இருக்கவா தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை தேடுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசினியர்களே நல்ல நாளுங்க நிறைய முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவோம் விடாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நினைச்ச காரியத்தை சில காரியங்கள் அதிர்ஷ்டமாகவே நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பேங்க் சம்பந்தமாக நான் ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்குறேன் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதீதமாக இருந்துருக்கும் சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் உங்களுக்கு கூடி வரும் தாய் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுப்பீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பவர்களே துளாராசி என்பவர்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தருக்கு ஒரு வேலை இருந்தால் பரவாயில்ல 100 வேலை வந்துருத்துன்னு வைங்களா அது பெரிய சுமையாக தெரியும் எது முடியும் எது முடியாது இதில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துட்டுருக்கோம் தெய்வீக பக்தி என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்குங்க ரொம்ப அன்பானவா பிரியமானவா உங்களை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டா இல்லை ஏதாவது சொல்லிட்டானா அதை பற்றியே மனசில் நினச்சின்னு இருப்பேன் சில நேரம் அந்த உணவு சேருமா சேராதான்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறாளேன்னு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுவேல் பாசத்துக்காகவும் பிரியத்துக்காகவும் அதுக்கப்புறம் அப்பா 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 எனக்கு சரியில்லை வயிறு சம்மந்தமான வழி இந்த மாதிரி இருந்துட்டுருக்கோம் அதனால் எது உங்களுக்கு உணவு சேருமோ அதை சாப்பிடுங்க தப்பே கிடையாது
வாழ்க்கையில் அடித்தள நிலையிலிருந்து இன்னும் மேலே வரணும் இன்னும் மேலே வரணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க யாரும் எனக்கு உதவி இல்லை அப்படி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இறைவன் ஒரு பெரிய வழியை காமிப்பார் நல்ல முன்னேற்றம் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வன் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடுங்க வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி அன்பர்களே ஒரு விஷயத்தில் இருந்துருக்க வச்சுக்கோங்க அதை முழுசாக ஸ்டடி பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதில் என்னங்கிறது பண்ணுவோம் அப்படின்னு பிஸ்னஸ் ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் டான்ஸு பாட்டு ஸ்கூல் வச்சுருக்கிறவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் இருக்கு சில பேர் பார்த்துட்டுனா இடம் விற்கணும் 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 விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பாள் யாரா ஒருத்தர் மூலமான டக்குன்னு அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும்னு சொல்லுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் தனுராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் பெறக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும் ஆஃபீஸ் மாற்றணும் சார் ஆஃபீஸ் இந்த இடம் ஆஃபீஸ் பத்தாது அப்படின்னு நினச்சவாளுக்கு காரிய அனுகூலியம் அப்போ இடமாட்டம் வெற்றியை தரும்னு சொல்லுவாள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருது சுவாமியினுடைய நாமத்தை ஜபிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அன்னதானத்தில் இருக்கிற சுகம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அவளுக்கு பணம் கொடுத்தா திருப்தி இல்லை ஆனால் காசு கொடுத்தா ஏதோ அதில் குறை இருக்கும் ஆனால் சாப்பாடு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவாள் அந்த மாதிரி அன்னதானங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் மகர ராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம எடுத்து பண்ணும்போது ஆயிரம் பகை வரும் அப்பப்போ பேசாதே இருக்கிறது நல்லது நீ பிரயாணத்தை பண்ண வேண்டாம் நீ கையெழுத்து போட வேண்டாம் சித்த நேரம் சுவாமிகிட்ட உட்காந்துக்கலாம் உட்காந்து பாட்டு கேட்கலாம் இல்லைன்னா ஒரு சினிமா பார்க்கலாம் இன்னைக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணலாம் நைட் ட்ராவலிங்கே ஆகாது இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேலா கரெக்டுங்க இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு எந்த காரியத்தை பண்ணல அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாதீங்க யாரும் இல்லாத மனுஷாலை பற்றி பேசவே பேசாதீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே ஒரு பக்கம் வரவு இன்னொரு பக்கம் செலவு இந்த வரவுகளுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்துருக்குங்க அதே சமயத்தில் நம்ம ஒன்று நினைக்கிறோம் இன்னொரு விஷயங்கள் இன்னொன்று நடக்கிறது இது எதுக்காக எடுத்து வச்சா அதுக்காக செலவாகிறது பரவாயில்ல நல்ல டெவலப் ஆகிறதுக்கு தான் பின்னாடி இன்னும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவா நாலு பேருக்கு உதவி செய்கிறதுக்குள்ள நாளாக என்று தினம் உண்டு வீடு தாங்க வாஸ்து ரீதியாக சில இடமாற்றம் பண்ணோம் அப்படிங்கிற சில எண்ணங்கள் மனசில் தோணும் சொந்த வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இடம் விட்டு இடம் மாறுறது இதுக்கெல்லாம் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயணியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே ஆதாயம் இல்லாத ஒரு காரியம் நடக்காது எல்லா காரியத்திலும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல ஒவ்வொருத்தர் இப்படி பேசுவா அப்படி பேசுவா எல்லாத்தையும் கேட்பேன் உங்க மனசுல என்ன தோன்றதோ அதை மட்டும் செய்வேன் பெற்றவாளுடைய சந்தோஷத்தும் ஆசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க கூட இருக்கிறவாளுக்கு ஏதேனும் ஒன்று செய்யணும் 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 செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் அரசியல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வேறு விதமாக பேசுவாள் ஒருத்தர் இப்படி பேசுவா ஒருத்தர் அப்படி பேசுவா காதலியே வாங்க மாட்டோம் உங்களுடைய முயற்சி முன்னேற்றத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்க லைப்ரரி வச்சுருக்குவா ஸ்டேஷனரி வச்சுருக்குவா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா புதித தொழில் பற்றி சிந்தனை பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க அடுத்தது நிறம் பார்த்தோம் எண் பார்த்தோம் சுவாமி வழிபாடும் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நாளைக்கு வந்து மாசி மகம் இந்த மாசி மகம் நட்சத்திரங்களில் உகந்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய நட்சத்திரத்துக்கு அந்த பலன்கள் உண்டு உதாரணத்துக்கு சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் ரேத நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அஸ்வின் நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் கிருத்திய நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் விசாகத்துக்கும் விசேஷம் உண்டு ஆனாலும் மக நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா கங்கை சமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி நதிகள் இருக்குது பார்த்துட்டேன்னா நதிகள்
அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குளக்கரை இந்த மாதிரி நாட்களில் வந்து மகா நட்சத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உன்னதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் நீங்கள் கும்பமேளாலாம் கேள்விப்பட்டிருப்பேன், அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய கும்பமேளா, அதாவது அர்த்த கும்பமேளான்னு 6 வருஷத்துக்குண்டான பண்ணக்கூடிய கும்பமேளா, இந்த மாதிரி கும்பமேளாலாம் கேள்விப்பட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகாமகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மக நட்சத்திரத்துக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லுவா. நதிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லுவா. இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை குளக்கரை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குளக்கரை, அதாவது கங்காதேவியை வழிபடுறதும் அதுமாதிரி சுவாமிக்கு வழிபடுறதும் ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த மாசி மகம்னு சொல்லுவா. நட்சத்திரங்களில் விசேஷகரமான நட்சத்திரம்னு சொல்லுவா. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரத்தை சார்ந்தது தான் இந்த மக நட்சத்திரம். கேது அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா கேது சீக்கிரமாக கொடுக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக எடுக்கும்னு சொல்லுவா. அது மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மைகளுக்கு நம்ம பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா வெற்றி உண்டு. மக நட்சத்திரத்தில் செய்யும் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தில் வீட்டில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அற்புதமாக பெரிய வாழை இலை எடுத்துக்கோங்க, முடிஞ்சால் மாவிளக்கு ஏற்றிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சரிசியை பழப்பி வச்சுட்டு 2 தீபத்தை ஏற்றிக்கோங்க. அந்த 2 தீபத்தை ஏற்றி வைத்து சுவாமியின் படத்துக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி பெரிய குத்துவிளக்கு வச்சுன்னு அந்த குத்துவிளக்குக்கு புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன்னா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள், பிள்ளையாருக்கு பண்ணும்போது அருகம்புல் வைத்து பூஜை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டேன்னா சிவபெருமானுக்கு பில்வத்தை வைத்து ஆராதனை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டேன்னா அம்பாளுக்கு உமாதேவியாருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மல்லி புஷ்பத்தை வச்சோ இல்லை வாசனை புஷ்பத்தை வச்சோ ஆராதனை பண்ணுங்கள். மகாவிஷ்ணுவுக்கு துளசினால் வச்சு ஆராதனை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மல்லி புஷ்பத்தினால் ஆராதனை பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு பண்ணுங்கள். சரஸ்வதி அம்பாள் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் சரஸ்வதி அம்பாளுக்கும் பிரம்மாவுக்கும் பண்ணுங்கள். இப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணி அந்த மாவில தீபத்தை எடுத்து அற்புதமாக தீபாரணை காமிச்சு சுவாமியை மனசார வேண்டி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூர்ணமாக வீட்டில் நிறைஞ்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். படத்துக்கு சாம்பிராணி காமிச்சு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் சாம்பிராணி காமிச்சு வீட்டு வாசப்படிக்கு சந்தன குங்குமம் வச்சு வழிபடுங்க. முடிஞ்சால் கோபூஜை பண்ணுங்கள். இன்றைய தினத்தில் ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பெருக்கக்கூடிய கும்பமேளான்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷகரமாக சாதுக்கள் சித்தர்கள்லாம் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். வீட்டில் இருக்கக்கூடிய குளக்கரை நதிக்கரைக்கு போய் நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடுவது இந்த உலகம் முழுக்க அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும். பாபத்தை போக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா கங்காதேவியாவுக்கு தான் உண்டு. ஆக நான் வெளிநாட்டில் இருக்க சுவாமி, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாள். ஒரு சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கில் கையில் ஏற்றுண்டு அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணி புரோக்ஷணம் பண்ணிக்கும். இப்படி பண்ணிக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய மாசி மகத்தை பற்றி பார்த்தோம். இந்த மாசி மக வழிபாடு வெற்றியை தரும் அற்புதமான வழிபாடு. நாளைய தினத்தை வெறும் தினமாக எடுத்துக்கொள்ளாமல் அற்புதமான தினமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பௌர்ணமி வருகிறது, அதுவும் பெரிய விசேஷம். லக்ஷ்மி நாராயண விரதம் இருக்கிறதுக்கும் துர்கா வழிபாடு பண்ணுறதுக்கும் அதே மாதிரி உமாமகேஸ்வர வழிபாடு பண்ணுறதும் நினைத்த காரியத்தையும் திருமண காரியங்களும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆக செல்வத்தை அள்ளி 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 தரக்கூடிய அற்புதமான மாசி மகம் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபடுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.